பிரைஸ் தி லார்ட். நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் மகிமையான நாமத்தில் இந்த புதிய மாதத்தில் இந்த 2022 ஐந்தாவது மாதத்தின் முதல் நாளில் கர்த்தருடைய வாக்கு தத்தத்தை உங்களோடு பார்த்து பகிர்ந்து கொண்டு உங்களோடு சேர்ந்து ஜெபிக்கிற காட்சியோடு இந்த காணொளியின் மூலமாக வந்திருக்கிறோம். மேலும் குடும்பத்தின் மூலமாக உங்களை இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வைத்துகிறோம். ஒரு சிறிய ஜபத்தோடு இந்த மாதத்துக்கான வாக்கு தத்தத்தை நாம் தியானிக்கலாம். எங்கள் பரலோக பிதாவே, உம்மை நாங்கள் நன்றியோடு துதித்து ஸ்தோத்தரிக்கிறோம். இந்த அற்புதமான மாதத்தை எங்களுக்கு கொடுத்ததற்காக ஸ்தோத்திரம். இந்த ஆண்டிலே கடந்த மாதங்களிலெல்லாம் கிருபையாய் காத்த தெய்வம், இந்த புதிய மாதத்தையும் எங்களுக்கு ஆசீர்வாதமாக மாற்றித்தாரும். எங்களோடு தொடர்ந்து இடைபெறும் எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த நல்ல அற்புதமான வேளையில இந்த மாதத்துக்கான வாக்கு தத்தத்தை நாம் வாசித்து தியானித்து ஜெபிக்கலாம். ஏசாயா தீர்க்க தரிசன புத்தகம் 27:6 யாக்கோபு வேர் பற்றி, இஸ்ரவேல் பூத்து காய்த்து உலகத்தை பலனால் நிரப்பும் நாட்கள் வரும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நம்முடைய ஆண்டவர் நம்முடைய முற்பிதாக்கள் முதற்கொண்டு நம்முடைய காலங்கள் வரைக்கும் இன்னும் அவருடைய வருகை வரைக்கும் அவருடைய வாக்கு தத்தங்கள் ஒழிந்து போவதில்லை. அந்த வாக்கு தத்தங்களை அப்படியே நம்முடைய வாழ்க்கையிலெல்லாம் நிறைவேற்றி நம்மை ஆசீர்வதிக்கிறார். இன்று வரையிலும் நாம் அவருடைய வாக்கு தத்தங்களினாலெல்லாம் பலப்படுத்தப்பட்டு நடத்தப்பட்டு உணர்த்தப்பட்டு நாம் பாதுகாப்பாக கடந்து வந்திருக்கிறோம். தேவன் நமக்கு கொடுத்த இந்த மாதத்துக்கான வாக்கு தத்தத்திலே நாம் பார்க்கும் பொழுது யாக்கோபின் வேரை ஸ்திரப்படுத்துகிறவர், யாக்கோபு வேர் பற்றி அவர் அந்த யாக்கோபை ஒரு நல்ல நிலத்தில் ஆழமாய் வேர் சென்று எந்த புயலாலும் அடைக்க அதை அசைக்க முடியாத ஒரு ஸ்திரமாய் ஸ்திரப்படுத்துகிறதற்கு நோக்கம் உள்ளவராய் யாக்கோபை அப்படியாக ஸ்திரப்படுத்துவதற்காகத்தான் இந்த வாக்கு தத்தத்தை இங்கே சொல்லி இருக்கிறார். யாக்கோபு வேர் பற்றி, எந்த ஒரு மரமாக இருந்தாலும் அது மேலோட்டமான வேர்களை உடையதாக இருந்தால் சின்ன காத்துக்கு கூட கீழே விழுந்துடும். அது ஆழ வேர் பாய்ந்து செல்லுமேயானால் அந்த மரத்தை புயல் தாக்கினாலும் அந்த மரம் அப்படியே வளைஞ்சி புயல் போன பிறகு நிமிர்ந்து கொள்வது போல நம்ம வாழ்க்கையில கூட நிறைய போராட்டங்கள், உபத்திரவங்கள், மாடுகள் இருக்கத்தான் செய்கிறது. ஆனால் ஆண்டவர் இங்கே நம்மை ஆசீர்வதிக்க ஆரம்பித்து விட்டால் ஒரு ஆழமாக வேர்பற்றி கொண்ட மரம் எப்படி எந்த புயலையும் எதிர்த்து வளருமோ அதுபோல நம்முடைய வாழ்க்கையையும் செழிப்பாக்க வல்லவராக இருக்கிறார். சூழ்நிலைகள் நம்முடைய இந்த நம் வாழ்க்கையை அப்படி அந்த மரம் நாட்டப்பட்ட மரங்களாகி நம்மை ஒருவேளை அசைத்து பார்க்கலாம், சூழ்நிலைகள் அசைத்து பார்க்கலாம், பெரிய புயலே அசைத்து பார்க்கும். இந்த நாட்களில் நீங்க கவனிச்சீங்கன்னா நம்முடைய தேசத்துல எத்தனையோ புயல்கள், வருடத்திற்கு எத்தனையோ புயல்கள் வந்து சென்றிருக்கிறதை பார்த்திருக்கிறோம். அந்த புயல்களிலே கூட எத்தனையோ மரங்கள் சாய்ந்து காணாமல் போய்விட்டது. ஆனால் பல மரங்கள் இன்றும் அப்படியே நிற்கிறதை நீங்கள் பார்க்க முடியும். காரணம், அவைகளுடைய வேர் மிகவும் ஆழமாக சென்று அதை அந்த புயல் ஒன்றும் செய்ய முடியாமல் போகிறது. ஒருவேளை பல மரங்கள் காணாமல் போய்விட்டது, சில மரங்களை நம்ம பார்க்கிறோம் எத்தனையோ புயலையும் தாண்டி அது அப்படியே இருக்கிறது. இப்போ அத்தனை புயல்களையும் தாண்டி அப்படியே ஒரு மரம் இருக்குமே ஆனால் அதை காட்டிலும் ஆண்டவருடைய வார்த்தையை பெற்றுக்கொண்ட யாக்கோபு அல்லது இஸ்ரவேல், ஆவிக்குறி இஸ்ரவேலராகிய நீங்களும் நானும் வேர்பற்றுவதும்
அந்த பற்றி கொண்ட வேறு நிமித்தமாக நாம் அசைக்க முடியாதபடிக்கு அசைக்க முடியாதபடிக்கு நாம் காக்கப்படுவதும் உறுதி. அதனால இஸ்ரவேல் அவர் இஸ்ரவேலை பற்றி சொல்லும் பொழுது அந்த யாக்கோபு வேர் பற்றி இஸ்ரவேல் பூத்து காய்த்து உலகத்தை பலனால் நிரப்பும் நாட்கள் வரும். அப்போ யாக்கோபு தான் இஸ்ரவேல். எத்தனாய் இருந்தவனை தேவனுடைய ஜனம் என்று பெயர் மாற்றி ஆசீர்வதித்து அந்த யாக்கோபின் வேரை ஸ்திரப்படுத்தி எந்த புயலும் சாய்க்க முடியாத அளவுக்கு உறுதிப்படுத்தி பிறகு அதை இஸ்ரவேலாக்கி இஸ்ரவேலை எப்படி பூத்து குலுங்கி அதன் பலன் அநேகருக்கு பிரயோஜனப்படுகிறதோ அது போல கர்த்தர் அந்த இஸ்ரவேலை பூத்து குலுங்கவும் அந்த கனி கொடுத்து அதன் மூலம் அநேகருக்கு பலன் கொடுக்கத்தக்கதாகவும் இஸ்ரவேலை ஆசீர்வதிக்கிறார். அப்போ உங்களையும் என்னையும் ஆண்டவர் ஆவிக்குரிய இஸ்ரவேலராக பார்க்கிறார். நீங்களும் நானும் இந்த வசனத்துக்குள்ளே வந்திருக்கிறோம். இந்த வசனத்தின்படி இந்த வேளையில ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிக்கிறார். நிறைய போராட்டம் இருக்கதான் செய்யும். எப்படி புயலையும் தாண்டி இன்னும் மரங்கள் நிலைத்திருக்கிறதோ அதுபோல எவ்வளவோ போராட்டங்களையும் தாண்டி நாம் இந்த விசுவாசத்திலே நிலைத்திருக்கிறோம். இந்த விசுவாசம்தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்குள் நாம் ஸ்திரமான வேர் கொண்டவர்களாய் இருக்கிறோம் என்கிறதை உறுதிப்படுத்துகிறது. சூழ்நிலைகள் எல்லாம் பார்க்காதீங்க, விசுவாசத்திலே நில்லுங்கள். ஆண்டவர் பெரிய காரியங்களை செய்வார். திரும்ப நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், யாக்கோபு வேர் பற்றி இஸ்ரவேல் பூத்து காய்த்து பூமியை பலனால் நிரப்பும் நாட்கள் வரும். அப்போ ஒரு மரம் பலன் கொடுத்திருக்கிறது என்று சொன்னால் நிறைய பேர் அந்த மரத்தை சுற்றிலும் இருப்பார்கள், அல்லது அந்த மரத்தில் இருக்கிற கனியை ரசிப்பார்கள். அதுபோலதான் உங்களை சுற்றிலும் அநேக மக்கள் வந்து உங்களிடத்தில் நன்மையை பெற்றுக்கொள்ள வருவார்கள். நீங்களோ அநேகருக்கு ஆசீர்வாதமாக இருப்பீர்கள். உங்களுக்கு ஒரு குறைவும் இருக்காது. ஏனென்றால் உங்களை ஸ்திரப்படுத்துகிறவர் எத்தனையோ புயல்களையும் தாண்டி நிலை நிற்கிற மரங்களை காட்டிலும் உங்களை உறுதியாக நிறுத்தி உங்கள் மூலம் அநேகருக்கு நன்மை கொடுக்க தேவன் வல்லவராக இருக்கிறார். நான் உங்களுக்காக ஜெபிக்கிறேன். நாம் எல்லாரும் ஒரு மனப்பட்டு ஜெபிப்போம். எங்கள் பரலோக பிதாவே, உம்மை துதிக்கிறோம். யாக்கோபை பற்றி, அந்த யாக்கோபு வேறு பற்றி ஸ்திரப்பட்டு கனி கொடுத்து அந்த கனியின் பலன் பூமியை நிரப்பும் நாட்கள் வரும் என்று சொன்னீங்களப்பா. அப்படியாக இந்த பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க. இதுவரையும் என்னுடைய வாழ்க்கையில ஆசீர்வாதமே இல்லைன்றவங்களை இந்த வழியில் ஆசீர்வதிங்க. ஆண்டவரே, யாக்கோபு வெறுங்கையாய் போனார், ஆனாலும் பரிவாரங்களோடு திரும்பி வரப்படினவர். யாக்கோபை ஆசித்து ஆசீர்வதித்த தேவன் ஏதோ கேட்டுக்கொண்டிருக்கிற பிள்ளைகளையும் ஏழின் குடும்பத்தார் யாவரையும் ஆசீர்வதிக்க வேண்டும் என்று ஜெபிக்கிறேன். உங்க கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். கர்த்தர் பொறுப்படுத்திக் கொள்ளும். விசேஷமாக கர்த்தாவே, அப்பா உங்க பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க. ஏதோ நாங்கள் வழக்கத்தில் பார்க்கிறோம், புயல்களை எல்லாம் தாண்டி மரங்கள் நிமிர்ந்து நிற்கிறது போல சூழ்நிலைகள் எல்லாம் மேற்கொள்ளும் அபிஷேகத்தை உடைய பிள்ளைகளுக்கு கொடுத்து எந்த சூழ்நிலையும் உடைய பிள்ளைகளை சாய்த்து விடாதபடி அசைத்து விடாதபடிக்கு நீர் பாதுகாத்து வழிநடத்த வேண்டும் என்று சிந்திக்கிறேன். சகல நன்மைகளாலும் நிரப்பும், தீமைகளுக்கெல்லாம் விளக்குவோம். உங்க பிள்ளைகளை ஆசீர்வதியும். இந்த மாதம் முழுவதும் ஒரு குறைவும் இன்றி உடைய மக்களை வழிநடத்தும். ஆண்டவரே, தேவைகள் முழுவதும் சந்தியும். உங்க பிள்ளைகளே அநேக நன்மைகளால் நிரம்பி அநேகருக்கு இறங்கி கடன் கொடுக்கிறவர்களாக ஆசீர்வதி. நீ அநேகருக்கு கடன் கொடுப்பாய், கடன் வாங்காதிருப்பாய் என்று ஆசீர்வாதம் உடைய பிள்ளைகளுக்கு உண்டாயிருக்கட்டும். எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் ஜீவன் உள்ள நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென், ஆமென். பிரைஸ் தி லார்ட். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார். தேவனுடைய கிருபை என்னாலும் உங்களோடு இருப்பதாக. தொடர்ந்து ஜெபிக்கிறோம். தேவனுடைய வாக்குத்தத்தத்தை பிடித்து ஜெபியுங்கள். ஹல்லேலூயா.